திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். 274 தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் அண்ணாமலையார் திருக்கோயிலும் ஒன்றாகும். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக அண்ணாமலையார் திருக்கோயில் விளங்குகிறது. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம்தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இந்த கோயில் 9 கோபுரங்களுடன் அமைந்திருக்கு. அவை ராஜகோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், பேய் கோபுரம், வள்ளல் மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம் ஆகிய 9 கோபுரங்களுடன் கோயில் அமைந்திருக்கு. 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அடியில் பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என பல சிறப்புகளுடன் இந்த கோயில் அமைந்திருக்கு. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்று 2 பெரிய குளங்கள் கோயிலினுள்ளே அமைந்திருக்கு. கிழக்கு ராஜகோபுரத்தில் உள்ளே நுழைந்ததும் 6 மற்றும் 5வது பிரகாரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் சன்னதிகள் சிவகங்கை தீர்த்தம், கம்பத்து இளையனார் சன்னதி, சர்வசக்தி சன்னதி, திருக்கல்யாண மண்டபம், கல்யாண சுந்தரேஸ்வரர், 16 கால் தூண் மண்டபம், 4 கால் மண்டபம், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், பெரிய நந்தி, மேற்கு பக்கத்தில் அம்மையப்பர் சன்னதி, தெற்கு பக்கத்தின் கோசலை சன்னதி ஆகியவற்றை 5 மற்றும் 6வது பிரகாரத்தில் காணலாம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்தா, படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார். இருவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு சென்று சிவனுடைய அடியை காண முயல்கிறார். அவரால் அது முடியவில்லை. திரும்பி வந்து சிவபெருமானிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொள்கிறார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினார். அவராலும் காண முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார். சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்த இருவரும் அவரை வணங்கி நின்றனர். சிவபெருமானும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சியளிக்கிறார். அந்த மலைதான் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபடுவதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள்பாலிக்கிறார். இந்த புராண வரலாற்றின் போது பிரம்மா பெற்ற சாபம் என்னவென்றால், பிரம்மா தன்னால் அடிமுடியை காண முடியவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கும் தாழம்பூவை பொய்சாட்சி சொல்ல வைத்து தான் கண்டுவிட்டதாக பொய்யுரைத்தார். இதை அறிந்த சிவன் கோபமுற்று, இனி உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என பிரம்மாவிற்கு சாபமிட்டார். அதேபோல் தாழம்பூவையும் இனி தனது பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் என கூறினார். அதன் காரணமாக இன்றளவும் சிவாலயங்களில் தாழம்பூவை மட்டும் படைக்க மாட்டார்கள். வல்லால மகாராஜா கோபுரத்திற்கு உள்ளே சென்றதும் 4வது பிரகாரத்தை காணலாம். Thank you.
நான்காவது பிரகாரத்திலுள்ள முக்கிய இடங்கள் மற்றும் சன்னதிகள். பிரம்ம தீர்த்தம் ஸ்ரீ காலபைரவர் சன்னதி, நான்கு தூண்கள் கொண்ட மண்டபம், பிரம்மலிங்கம், வித்யாதேஸ்வரர் சன்னதி, நாளீஸ்வரர் சன்னதி, யானை திரை கொண்ட விநாயகர் சன்னதி, கம்பத்து இளையனார் சன்னதி, கலையரங்கம் மற்றும் ஆறு அடியில் நந்தியை நான்காவது பிரகாரத்தில் காணலாம். அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் திருக்கார்த்திகை தீபம் 17 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 10ஆம் நாள் அன்று மகாதீபம் மலையின் மேல் உள்ள பெரிய தீப பானையில் வைத்து ஏற்றப்படுகிறது. மகாதீபம் முடிந்ததும் 11 நாட்களுக்கு பிறகு தினமும் மாலை 6 மணிக்கு மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. அதற்காக கோயிலிலிருந்து 2 கேன்கள் எண்ணெயும் மற்றும் தீரி மூட்டைகள் மக்களால் எடுத்து செல்லப்பட்டு ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீபம் தவிர 10 நாட்கள் சித்திரை வசந்த உற்சவம், 1 நாள் வைகாசி உற்சவம், 10 நாட்கள் ஆணி பிரம்ம உற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி திருவிழா, மார்கழியில் ஆருத்ரா தரிசனம், 10 நாட்கள் தை மார்கழியில் தை மாத பிரம்ம உற்சவம், மணக்கோண பெருவிழா, மணக்கோல திருவிழா, தீர்த்தவாரி உற்சவம் மற்றும் 6 நாட்கள் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். கிளிகோபுரத்தின் வழியாக சென்றால் நாம் மூன்றாவது பிரகாரத்தை காணலாம். இந்த கோபுரத்தில் ஏராளமான கிளிகள் உள்ளன. இந்த கோபுரத்திலிருந்து தான் அருணகிரிநாதர் தனது உடலை விட்டு கிளி வடிவில் பாரிஜாதம் பூவை பெற்றார் என சொல்லுறாங்க. கிளி வடிவிலிருந்து அவரது உருவத்திற்கு அவருடைய ஆன்மா வருவதற்கு முன்பாகவே அவர் உடல் எரிக்கப்பட்டதால் அவர் கிளியாகவே வாழ்ந்து விட்டார் என நம்பப்படுகிறது. மூன்றாவது பிரகாரத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் மற்றும் சன்னதிகள்: 16 கால் மண்டபம், 4 கால் மண்டபம், ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி, சிதம்பரநாதர் சன்னதி, பிடாரி அம்மன் சன்னதி, காலாத்தீஸ்வரர் சன்னதி, தங்கரத மண்டபம் மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியை காணலாம். இறைவன் இத்தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாககிரீடம் அணிந்து தூய வெண்ணீராடையுடன்
அருணாச்சலேஸ்வரர் என்ற நாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மன் தனி கோவிலில் கருவறையில் காட்சியளிக்கிறாங்க. திருவண்ணாமலை சிறப்புகள். இம்மலையானது 2688 அடி, அதாவது 800 மீட்டர் உயரம் கொண்டது. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர் என்கிறார்கள். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் உள்ளன. 26 சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்கிறது என்பர். இந்த மலையை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாகும். 27 வகை தரிசனம் காணலாம் என்பது சிறப்பு. கிரிவல பாதையில் பார்க்க வேண்டிய 8 லிங்கங்கள்: இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானலிங்கம். இந்த 8 அஷ்டலிங்கங்களின் முழுமையான விளக்கம் கொண்ட வீடியோ காஞ்சி டெம்பிள் சிட்டி யூடியூப் சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.